ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் முதலியார் குப்பம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில் ஆரோவில் போகிறோம். ஸோ ஆரோவில்ல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரோவில்லோட என்ட்ரி ஃபீஸ் என்ன, அங்கே ட்ரெஸ் கோடு வந்து எப்படி, அப்புறம் ஆரோவில் சிட்டி வந்து அதோட சிட்டியோட டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி அந்த இன்னர் சாம்பருக்கு புக் பண்ணிட்டு போக முடியும், அப்புறம் இன்னர் சாம்பருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கனாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆரோவிலுக்கு நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து பஸ்ஸு, ஆட்டோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வர்றதுக்கு. இங்கே விசிட்டர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, மண்டே டு சாட்டர்டே வந்து 9 to 4:30 வரைக்கும், சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 to 1:00 வரைக்கும் தான் அலோடு, அண்ட் சண்டே ஆஃப்டர்நூன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் மட்டும்தான் அலௌடு. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கார் பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இடம் ரொம்ப கன்சிஸ்டடாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம் தான் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ தான், எந்த சார்ஜபிள்ஸும் கிடையாது. இங்கே ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, இன்னர் சாம்பருக்கு மட்டும்தான் ட்ரெஸ் கோட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவுட் சைட் ஃபுட் அலோடான்னு கேட்டிங்கனாக்கா அஃப்கோர்ஸ் இங்கே அவுட் சைட் ஃபுட் வந்து அலௌடு. இருந்தாலும் இங்கே ஒரு சில கடைகள்லாம் இருக்குது, அங்கே வந்து ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும், நீங்கள் அதையும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே இருக்கிற ஆரோவில் சிட்டியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு உள்ளது. இங்கே கிட்டத்தட்ட 3,300 பீப்புள்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்க பாப்புலேஷன் வந்து பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கே 60 கண்ட்ரீஸ் உள்ள எல்லா மக்களும் வந்து இங்கே ஜாயின் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே 1968 இங்கே வந்து அடிக்கலம் போட்டாச்சு. இந்த ஆரோவில் சிட்டியோட ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மதர் அண்ட் ஸ்ரீ ஆரோபிந்து தான். ஆரோபிந்து அவர்கள் தான் வந்துட்டு மதர்கிட்ட ஒரு நியூ ஹியூமனிட்டி சொசைட்டி கிரியேட் பண்ண சொன்னாங்க. அதை தான் நம்ம மதரை வந்து எடுத்துக்கிட்டு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ட்ரி ஆனோடனே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தே போயிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம ஒரு சில ஃப்ளெக்ஸில் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஹிஸ்ட்ரி தான் அதில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ரீச் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து இரும்பை லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அடர்த்தியான ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக திரும்ப வாக் த்ரூ பண்ணி போனோம்னாக்கா அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரோவில் சிட்டி பற்றின ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து இந்த ஆரோவில் சிட்டியை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இவங்களோட பிளான் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து நமக்கு விசிட்டர்ஸ்க்காக வந்து பார்வையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நம்ம வந்து பார்த்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மாத்ரி மந்திரி வந்து எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் தான் இந்த ஹால் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம மேலே பண்ணோம். பில்லர் பில்லராக வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் இருக்கும். அந்த குளோபுக்கு அந்த பில்லர் பக்கத்தில் தான் உட்காந்து நம்ம வந்து யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட அந்த மாத்ரி மந்திரோட பிளானு. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே டீட்டெயிலாக இந்த ஹால் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம இது ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்த்து இவங்களோட பில்டிங் பிளான் பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இங்கே செக் பண்ணலாம். இந்த ஆரோவில் சிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 45 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு மாத்ரி மந்திருக்கு போகிறதுக்கான வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான வழிக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பஸ் பாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறியே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கான் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட், அதாவது பெய்டு வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பஸ்ஸில் போகல, பை வாக்கில் தான் போகிறேன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் பை வாக் நம்ம போகணுங்க. அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் தேவையான ஃபுட்ஸோ இல்லை வந்து வாட்டர் பாட்டில்ஸோ எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா வழியில் எதுவுமே கிடைக்காது. நம்ம கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் வந்து பை வாக்லேயே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். வழி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும், உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். அங்கே நம்ம வெயிலில் போகாமல் இருக்கிறதுக்காக செட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் மியூசியம் வரும். அதுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஆர்ட் மியூசியம்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அரவல் சிட்டியின பற்றின ஹார்ட்ஸும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் ரிலேட்டடான ஹார்ட்ஸும் அந்த மாதிரி நிறைய ஹார்ட்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் அவைலபிளாக இருந்தாக்கா நீங்கள் போய் அந்த ஹார்ட் மியூசியமும் விசிட் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஒரு 10-15 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 30 minutes நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கனாக்கா நீங்கள் மாத்ரி மந்திரி வந்து ரீச் பண்ணிடுவீங்க. அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் ஃப்ரீ தான், இங்கே எந்த சார்ஜபிள்ஸும் கிடையாது. இதோட வியூ பாயிண்டோட என்ட்ரன்ஸ் தான் இது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பஸ்ஸில் வரவங்கள ட்ராப் பண்ணுவாங்க. இங்கேயே வந்து நம்ம பிக்கப்புக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம மாத்ரி மந்திரி வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்து நின்னிங்கனாக்கா நம்ம அந்த பஸ்லேயே பிக்கப் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு போய் நம்ம சேம் பிளேஸ்லேயே விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி எதுவுமே கிடைக்காது. நீங்கள் போகிற அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மாத்ரி மந்திரி ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes நடக்கணும் என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் வந்து மாத்ரி மந்திரோட வியூ பாயிண்டோட லொக்கேஷன். நம்ம ஃபைனலில் ரீச் ஆகிட்டோம். இங்கே இந்த மாத்ரி மந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சுற்றி சரௌண்டிங் எல்லாமே வந்து ஒரு லேக் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதோட ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இதுதான் இந்த கோல்டன் குளோப். இந்த லேக் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே சுற்றிலும் வந்து லேக் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. சுற்றிலும் லேக் இருக்கும் போது ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 year ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லேக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதில் தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ தண்ணி விட்டாக்கா இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாத்திர் மந்திர் கோல்டன் குளோப் இன்னர் சாம்பருக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணுங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆரோவில் மாத்திர் மந்திர் புக்கிங் சொல்லி போட்டிங்கனாக்கா நமக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து வந்துடும். அதில் வந்து விசிட்டிங் டு மாத்திர் மந்திர்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் போனீங்கனாக்காக்கா அதில் உங்களுக்கு கீழே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, என்றைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி புக் பண்ணணும், குரூப்பாக புக் பண்ண முடியாது மெயினாக இதுக்கு வந்து நம்ம ஒரு சில பேருக்குலாம் லிமிட்டடாக தான் அதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் வந்துட்டு நம்ம போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மார்னிங் 8:30 வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். இந்த ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கனாக்கா இன்னொன்று நீங்கள் புக் பண்ணது ஒரு 3 days பிஃபோராகவே நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃப்ரைடே வந்து போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்து டியூஸ்டேவே புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து அந்த வெப்சைட் லிங்க் மூலமாகவும் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்கள் அந்த இமெயில் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து மார்னிங் 8:30 முன்னாடியே நீங்கள் போயிடணும். உங்களுக்கு அதுக்கு ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிவிடுவாங்க. அந்த ட்ரெஸ் கோட் படி தான் வரணும். கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் டென் இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து அலோடு. அதுக்கு கீழே இருந்தாக்கா கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கூட வந்து அடல் பேரண்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதே வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸும் நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். உள்ளே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு உண்டான லிங்க்ஸுமே இந்த வெப்சைட்லேயே இருக்குது. அதிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரி, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்னர் சாம்பருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம இந்த பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நம்ம நரேந்திர மோடி கூட வந்து நம்ம இந்த இன்னர் சாம்பருக்குள்ளே வந்துட்டு போயிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் மூலிமா அப்படியே போனோம்னாக்கா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் அப்படியே நம்ம வாக் த்ரூ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு டாப் ஃப்ளோரில் அங்கே வந்து பில்லர்ஸாக சரௌண்டிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த பில்லர்ஸில் வந்து சுற்றிலும் வந்துட்டு நம்ம அதுக்கு கீழே உட்காந்து நம்ம யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூரிய ஒளி வந்துட்டு டைரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு கிளாஸ் குளோபல் மேலே வந்து படுற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து யோகாவோ இல்லை ப்ரேவோ அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் படி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸு. இங்கே போனாக்கா நம்ம மனசுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நாங்கள் தாய்லாண்ட் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டா, பை பாய்.